குடிநீரும் ஆற்றுக்குள் மலை போல குப்பைகளை குவிக்கும் அவலம் வேலூரில் அரங்கேறியுள்ளது. விதிப்படி குப்பை கழிவுகள் முழு அளவில் மறுசுழற்சி செய்யப்படுவதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாநகராட்சியின் 60 வார்டுகளில் தினசரி 241 டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது. இதை மாநகராட்சி ஊழியர்கள் 200 பேரும் ஒப்பந்த பணியாளர்கள் 900 பேரும் வீடு வீடாக சென்று சேகரிக்கின்றனர். காலை 7 மணிக்கும் 11 மணிக்கும் குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றன. ஆனால் குப்பைகள் பாலாற்றின் மையத்தில் கொட்டப்படுவதுதான் வேதனை என கூறும் அப்பகுதி வாழ்மக்கள் குடிநீர் ஆதாரமான பாலாற்று நீர் தற்போது உப்புத்தன்மைக்கு மாறிவிட்டது என்கின்றனர். குப்பை கழிவுகளை உண்பதால் கால்நடைகள் பாதிக்கப்படுவதாக சொல்கின்றனர். பாலாறு நடுவு பகுதி வரைக்கும் கொட்டிக்கிறாங்க. பாலாறு இந்த கரை அந்த கரை நடுவில் ஓட்டத்தில் கொட்டுறாங்கன்னு இருந்தவங்க நடுவு ஆற்றுல எடுத்துன்னு வந்து கொட்டுறாங்கன்னு வெடிக்காலத்தில் எடுத்துன்னு வந்து ஆளு இல்லை யாருன்னா கேட்டானா கூட இங்கே கொட்டுறன்னு எடுத்துன்னு வந்து நடுவு பாலாத்தில் எடுத்துன்னு வந்து கொட்டிடுறாங்க. குப்பைங்களாம் மாநகராட்சி சார்பாக அந்த ஓட்டலுங்க கழிவுகள் எது வாரின்னு வராங்க, அந்த கழிவுகள்லாம் எடுத்துன்னு வந்து ஓட்டல் கழிவு எத்தனை கொட்டுற வசதி இந்த மாடுங்க பண்ணிங்கெல்லாம் மேய்து அதெல்லாம் சாப்பிடுதுங்க. அதான் ஒரு துர்நாற்றமாக வச்சுது. சத்துவாச்சாரியில் உள்ள பாலாற்றில் மலைபோல் தேக்கி வைத்துள்ள குப்பைகளால் மண்ணும் நீரும் மாசடைவதாக கூறும் மக்கள் முத்து மண்டபம் பகுதியில் உள்ள உணவக கழிவுகள் குடியிருப்புக்கு அருகிலேயே எரிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். பாலித்தீன் கழிவுகள், டயாப்பர் கழிவுகள் உள்ளிட்டவைகளின் புகையால் வாந்தி மயக்கம் ஏற்படுகிறது என்பதே அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. மாநகராட்சியில் சொல்கிறாங்க நாங்கள் எடுத்துன்னு வந்து கொட்டுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது யார் சொல்கிறாங்கன்றதெல்லாம் தெரியல. ஆனால் நாங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் மடக்கிறோம். இந்த பக்கம் போனாலும் மடக்கிறோம், இந்த பக்கம் போனாலும் மடக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு சுற்றி சரௌண்டிங் எந்த வழியில் போனாலும் எங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஆனால் மடக்கி கேட்டாலும் நாங்கள் வேறு எங்கேயும் எடுத்துன்னு போய் கொட்ட முடியாது, எங்களுக்கு இங்கே தான் கிட்ட இருக்குது அப்படின்னு பாலாறே வந்து இது பாலாறு கிடையாது, பாழான ஆறாகவே ஆகிப்போச்சு. இது மக்காத கழிவுகள், இரும்பு கழிவுகள், உணவு கழிவுகள் என பல்வேறு வகையான கழிவுகளும் அதன் தன்மைக்கேற்ப மாற்றப்படுகின்றன என்கிறது மாநகராட்சி. குப்பைகள் இன்சனரேட்டர் இயந்திரம் மூலம் எரிக்கப்படுகிறது எனும் மாநகராட்சி மக்கள்தான் குப்பைகளை பிரித்து தருவதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. எது எப்படி இருந்தாலும் 2016 திடக்கழிவு மேலாண்மை சட்டம் குப்பைகளை நேரடியாக நிலத்தில் கொட்டக்கூடாது என்கிறது. அதன் தன்மையிலேயே உடனடியாக மறுசுழற்சி செய்ய வேண்டும், ஜீரோ டிஸ்சார்ஜ் காட்ட வேண்டும் என சொல்கிறது. இது நடக்கிறதா என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக வேலூர் செய்தியாளர் குமரவேல்.